நீலகண்ட தீட்சத்தில் எழுதின கல்வி விழுமணத்தை பற்றிருக்கோம் அதில் ஆசிரியர்களை பற்றி மருத்துவர்களை பற்றி ஜோசியர்களை பற்றி கவிகளை பற்றி இவங்கெல்லாம் வந்து கலிகாலத்தில் எப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் கிண்டலாகவும் கேலியாகவும் அவர் எடுத்து சொல்கிறார் ஆனால் ஒரு மனசை புண்படுத்துகிற மாதிரி இல்லை ஆனால் இப்போ நடக்கிற விஷயத்த இப்படி ரெடியாக சொல்லாமல் மறைமுகமாக ஒரு உபதேசம் பண்ணுற மாதிரி கூட கொஞ்சம் தமாஷ் பண்ணுவார் அப்படி வந்துருக்கிற இந்த செய்திகளில் இப்போ வந்து இந்த கலியுகத்தில் வந்து உறவுக்காரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க உறவினர்கள் அதை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் கிருஹிணி பகினி தசியாக சொசுரவ் சியால எத்தியப்பி பிராணினாம் கலிலா சிருஷ்டா பஞ்சப்பிராணா இமே அப்பரே அப்படின்னு சொல்லுவான்னு சொன்னார் பிராணன் அப்படினா தெரியும் பிராண அப்பானை வியானை உதான சமானன்னு நம்ம வந்து சொல்லுவோம் அஞ்சு விதமான காற்று நம்ம உடலுக்குள்ளே போகிறது அஞ்சும் அஞ்சு விதமான ஃபங்க்ஷன் பண்ணுறது பிராணன் அப்படின்னு இழுக்கிறோன்னா அது வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது சமானம்னா எல்லாத்தையும் சமானப்படுத்துறது உதாரணம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்திகள்லாம் எல்லாம் மேலே கொண்டு போகிறது இப்படி அதுக்கெல்லாம் வந்து அந்த காற்று அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது இது சாதாரணமாக எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கு எல்லாருக்கும் யோகிகள்லாம் கூட இதை பற்றி பேசுவோம் அதிகமாக ஆனால் இங்கே இந்த கலியுகத்தில் இவர் சொல்கிற பஞ்ச புராணம் என்ன தெரியுமா அஞ்சு புராணங்கள் கிருஹிணி பகினி தசியாக ஒரு வீட்டில் இருக்க குடும்பத்தில் கிருஹிணி அந்த இல்லத்தரசி தசியாகா பகினி அவளுடைய தங்க சொரவ் சொசுரோவ் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாமனார் மாமியார் சியால எத்தியப்பி இப்படி அஞ்சு பேர் யார் கிருகிணி பகினி தசியாக சொசுரோவ் ரெண்டு பேர் அதாவது மாமனார் மாமியார் சியாலம் அப்படி இவா கலினா சிருஷ்டாக இந்த கலி காலத்தில் களி புருஷன் வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கானா பிராணி நாம் கலினா சிருஷ்டாகா பஞ்ச பிராணா இ இமே அப்பரே வேற ஏற்கனவே அஞ்சு இப்போ பிராணம் பற்றி தெரியும் இவா புதுசாக ஒரு அஞ்சு பிராணன் அவன் எப்படின்னா அந்த பிராணம் என்ன பண்ணுவோம் உடலுக்கு சக்தியை கொடுக்கும் அதுதான் கிண்டலங்க பண்ணுறவர் இவாலும் ஒரு அஞ்சு பிராணன் ஏற்கனவே இருக்கிற அஞ்சு பிராணன் பிராண அப்பான யானம்லாம் இருக்குது அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லா காரியங்களும் பண்ணிகிட்டு இருக்குது இந்த அஞ்சு பிராணம் என்னென்னு பண்ணுறது பிராணம் எடுக்கிறதுங்கு சொல்கிறது இல்லை பிராணை எடுக்கிறவா அதனால் வா யார் வீட்டில் இருக்கிற இல்ல திரசி இப்போ பார்த்தாலும் பிடிக்கிட்டே இருப்போம் தசியா பகினி மச்சினி அவள் அவளுக்கான சில ப்ராப்ளங்களை வச்சுட்டு அவள் சொல்லின்னு இருப்போம் சொசுரோ மாமனார் மாமியாருக்கு வேறு ப்ராப்ளம் ஊர் ஊர்னு இந்த மாட்டு பொண்ணு சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் மாமனாரும் அதுமாதிரி எதாவது சொல்லிட்டு உட்காண்டிருப்பார் சாலையை தியப்பி கேட்க மாட்டான் மச்சனம் இங்கேயும் எங்கேயும் ஊரை சுற்றிட்டு வேகாரித்த பின் உக்காண்டிருப்பான் மொத்தத்தில் ஒரு குடும்பத்தனுக்கு இதெல்லாம் வந்து பெரிய கவலைகள் கொடுக்கக்கூடியது கெட்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுனால பிராணன் பிராணனை எடுக்கிறவாங்கிறதுக்காக பிராணன் அப்படின்னார் அவர் அதுக்கடுத்தது ஜாமாதரோ பாகினேயா மாதுலா தாரபாந்தவா அஜாதா ஏவ கிருஹிணாம் பக்ஷயந்தி ஆக்குவத் கிருஹே இப்போ பாவம் கட்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை அமைச்சுன்னு இருக்க அவத்தான் அவனுக்கு அவன் சொத்தெல்லாம் யார் அடிக்கிறதுக்கு பார்க்குறா பாருங்க முதல்ல எப்படியாவது எல்லாம் முள்ள முள்ள பிடிக்கின்னு போடும் யார் யார் அப்படின்னா ஜாமாதாரவோ அப்படின்னா யார் மாப்பிள ஃபஸ்ட்டு வந்தானு மாப்பிளை அதுக்கடுத்து பாகினிஹான் அப்படின்னா மாமா அது ப பகினியோட சம்பந்தப்பட்டவன் அதாவது என்ன சொல்லலாம் அவங்களுக்கு வந்து நெஃப்யூன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அவன் தான் அப்புறம் மாத்துலாகா மாமா தாரபாந்தவாக தன்னுடைய மனைவியினுடைய பந்துக்கள் இவாள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா அக்ஞாதா ஏவ கிரகிணாம் கிரகிணாம் அக்ஞாதா ஒரு கிருஹி ஒரு குடும்பஸ்தன் இருக்கானே இல்லை அவனுடைய குடும்பத் தலைவன் அவனுக்கு தெரியாமலே அஜாதாய அவனுக்கு அறியாமலே அவனுக்கு தெரியாமலே பக்ஷயன் அவனுடைய அவனுடைய சம்பாதிச்சு வச்சதெல்லாம் சம்பா சாப்பிட்டு எப்படின்னா ஆகுவத் திருஹே ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டில் ஏ ஒரு எலி இருந்துதுனாக்கா அது எது இங்கே என்ன தின்னு தெரியாது சுரண்டி சுரண்டின்னு போடும் அதேமாரி இங்கே சுரண்டத்துக்கு யார் யார் இருக்கா அப்படின்னா யாமாதரோ பாகினியா மாதுலா தாரபாந்தவா அதனால் இவங்களெலாம் வந்து ஒரு எளிவு போல் சுரண்டின்னு இருப்பா இந்த குழு கலியுகத்தில் அப்படின்னு கிண்டல் அடித்தார் அதுக்கப்புறம் மாத்துலஸ்ய பலம் மாதா ஜாமத்துர் துகிதா பலம் சுசுரஸ்ய பலம் பாரியா சுயமேவ அதிதையர் பலம் அப்படின்னார் தெளிவுத்துல யார் 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 யாருக்கு பலம் யாராக இருந்தால் யாராருக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல ஆரம்பித்தார் மாத்துலசிய பலம் மாத்தா ஒருத்தம் இருக்கான் அவனுக்கு ஒரு மாமா இருக்கார் அந்த மாமா ஏதாவது சேட்டை பண்ணிட்டு உட்காட்டுருக்கார் கஷ்டப்படுத்துறார் அப்படின்னாக்கா அந்த மாமாவுக்கு யார் தைரியம் கொடுத்துட்டு அவன் ஒன்றும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றது யாருன்னா மாத்தா தான் என்ன தம்பி ஸோ மாமாவுக்கு சப்போர்ட் யார் அப்படின்னா பலம் பலம்னாக்க நான் ஸ்ட்ரென்த்து மாத்தா தான் ஒருத்தருடைய அம்மா ஜாம்துஹூ துகிதா பலம் ஒருத்தர் மாப்பிள்ளை இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை என்ன வேணால் பண்ணிட்டுருப்பார் அதை வந்து மாமனார் கேட்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி உட்காந்துருப்பார் எதாவது கேட்கலான்னு வந்துவிட்டால் உடனே அவர் அவனுக்கு சப்போர்ட்டாக வர்றது யார் அப்படின்னா துகிதா தான் பொண்ணே வந்துடுவோம் என்ன மாப்பிள்ளையை எப்படிலாம் பேசுற மாப்பிள்ளையை பத்தி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு செப்பக்கட்டு கட்டின்னு வரவோ தன்னுடைய பொண்ணே தான் அதே மாதிரி சொசுரசி பலம் பாரியா மாமனார் இருக்கார் ஒரு வீட்டில் எப்படின்னா மாமனார் பத்தி ஏதாவது என்ன போனோம்னா இங்கே எங்கேயும் போயின்னு இருக்கார் எப்போ பார்த்தாலும் வாசலே நின்றுட்டுருக்கார் அப்படின்னு எதா சொல்லணும் அப்படின்னு நினச்சி இவர் மனசில் நினச்சிட்டான்னா ஏன் அவரை பற்றி இப்படி கறிச்சி கொட்டுற அப்படின்னு சப்போர்ட்டு போகிறது யார் அப்படின்னா அவருடைய பாரியா இல்லைன்னா தன்னுடைய பாரியா ரெண்டு பேருமே தான் என்ன அப்பாவை பற்றி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவோம் அதனால் அது இப்போ பலம் பாரியா அந்த மாமனாருக்கு மாமியாராகவும் இருக்கலாம் அதாவது சுசுரசி மாம பாரியாவும் இருக்கலாம் இல்லை சுசிய பாரியா தன்னுடைய பாரியா ஸோ அப்பாவை பற்றி ஏன் சொல்கிறேன்னு கேட்கலாம் இல்லை ஏன் அவரை பற்றி பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாமியாரே கேட்கலாம் சுயமே அதித்தேர் பலம் ஒரு அதித்தின்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அவருக்கு யார் இருக்கா பலம் அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது தானே தான் சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டான் அதனால் அதித்தியாக போனோம்னா அவருக்கு சப்போர்ட்டு கிடைக்கிறது கெட்டாம் அப்படிங்கிறத இந்த கலியுகத்தில் சொன்னார் அவர் ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா தர்மசாஸ்திரங்கள்லாம் அதித்தி சபரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாளைக்கு வந்து தங்கிட்டு போகிறவர் தான் முன்ன முன்னே சொல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து தங்கிட்டு போகிறவர் தான் அதித்தின்னு பேர் அவருக்கு நல்ல உப உபச்சாரங்கள்லாம் பண்ணால் நல்லா புண்ணியம் கிடைக்கிறது அந்த ஒரு அதித்தியானவர் வந்து இன்னும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவருடைய அபிலாஷை பூர்த்தியாகவும் போயிட்டாருனாக்கா அவர் அந்த வீட்டினுடைய புண்ணியத்தை தூக்கிணு போயிடுறாருன்னு தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது அதெல்லாம் தர்மமாக சாத்திரமாக அந்த கலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதித்திக்கு வேறு வழி கிடையாது நெருக்கதியாக நிற்கிற வழி தான் இவருக்கு பலம் கிடையாதுங்கிற மாதிரி கிண்டலாக இந்த கலியூத்தை பற்றி சொன்னார்